ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் இன் தமிழ். வெற்றி ரகசியம் அப்படிங்கிறது, நேர்முக தேர்வினுடைய வெற்றி ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரியான கேள்விக்கு எந்த மாதிரி பதில் அளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நாம் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சம்பளம் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இது வேலை தேடக்கூடியவங்களுக்கு வந்து நேர்காணலில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. சம்பளம் அல்லது ஊதியம் அப்படிங்கிறது மக்கள் ஒரு வேலையை ஒத்துக்கொள்ள மிகவும் முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது உங்களை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கேள்விக்கு பதில் வந்து நீங்கள் என்னம்மா நேர்மையாகவும் யதார்த்தமாகவும் இருக்கிற மாதிரி பதிலளிக்கணும். புதிதாக வேலை தேடக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த வேலையுடைய விவரத்தையும் தற்போதைய சம்பளம் அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக அறிந்திருக்கணும். சம்பளமானது வந்து தொழில் தரநிலைகளின்படி இருந்தால் வேலைக்கு தயாராக இருப்பதாக நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம். எனினும் ஒரு அனுபவம் வாய்ந்த தொழில் முறையாளர் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அப்படின்னும் நீங்கள், அவருடைய கடந்த கால வேலை அனுபவம் முந்தைய சிடிசி அடிப்படையில் பேச்சுவார்த்தையை வந்து நீங்கள் நடத்தணும். பொதுவாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பளத்திலிருந்து 30-40% உயர்த்தியை நீங்கள் நேர்காணலில் பேச்சுவார்த்தை நடத்தலாம். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தவராக இருந்தால் அதில் நீங்கள் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கியிருப்பீங்க, அதோட ஒரு 30-40 நீங்கள் உயர்த்தி கேட்கும்போது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி புதுதாக வேலைக்கு சேர்ந்தவங்க கண்டிப்பாக வந்து வெளியில் விசாரிச்சுக்கிட்டு அதை பற்றி தகவல்களை வந்து ஃபுல்லாக பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்டர்வியூவில் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்து சம்பள விவரங்கள் பற்றி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி.